நீங்கள் நினைக்கிற மாதிரி இது பிளாஸ்டிக் கிடையாது, 100% பிளாஸ்டிக் ஃப்ரீ, பயோடிகிரேடபிள் அண்ட் வாட்டர் சால்யூபிள். சுற்றுச்சூழலுக்கு கேடு தராத அதே சமயம் நீரில் கரையும் தன்மையுடைய பைகளை தயாரித்து வருகிறார் திருப்பூரைச் சேர்ந்த சிபி செல்வன். இந்த பைகள் முற்றிலும் இயற்கை சார்ந்த மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுவது என்பது கூடுதல் சிறப்பு. ஸ்டார்ச்சே வந்து இண்டஸ்ட்ரியல் கிரேட் அண்ட் ஃபுட் கேட் ஸ்டார்ச்சாக பிரிச்சிருவாங்க. அதில் இண்டஸ்ட்ரியல் கிரேட் ஸ்டார்ச் தான் நாங்கள் மெயினாக வாங்குறோம். இண்டஸ்ட்ரியல் கிரேட் ஸ்டார்ச் நாங்கள் வாங்கி மாடிஃபை பண்ணி பெல்லட்ஸாக மாற்றுறோம். பெல்லட்ஸ்னால் அரிசி மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். அந்த பெல்லட்ஸை வந்து நாங்கள் ப்ளோன் ஃபிலிம் எக்ஸ்ட்ரூடரில் போட்டு ஃபிலிமாக மாற்றுறோம். அந்த ஃபிலிமில் அந்த எக்ஸ்ட்ரூடரில் போடும்போது நம்ம வேணுங்கிற சைஸு, வேணுங்கிற லென்த்து, வித்து, திக்னஸ் எல்லாமே செட் பண்ணி ரோலாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதை வந்து கஸ்டமர் கேட்குற சைஸுக்கு நாங்கள் பேக்ஸாக மாற்றிடுவோம். பல முன்னணி ஆடை நிறுவனங்கள் இந்த பைகளை விரும்பி வாங்குகின்றன. மேலும் இதன் தயாரிப்பில் ரசாயனங்கள் கலக்கப்படாததால் இது மண்ணில் மட்கியும் நீரில் கரைந்து போகும் திறன் கொண்டது என்கிறார் சிபி. இப்போ ரெகுலர் பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா மேட் ஃப்ரம் பெட்ரோபேஸ் கெமிக்கல்ஸ். நீங்கள் மண்ணிலையோ இல்லை தண்ணிலையோ போட்டிங்கன்னா டேக்ஸ் அரவுண்ட் 500 to 1000 years டு பயோடிகிரேட் அண்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி நான் கம்போஸ்டபிள். இப்போ எங்கள் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 100% மேட் ஃப்ரம் வெஜிடபிள் ஸ்டார்ச். ஸோ ஆக்சிடென்டில் எங்கள் பேக்ஸ் வந்து பாண்ட்லேயோ ரிவர்லேயோ உளுந்தாலும் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு லூஸ் ஆகி கொஞ்சம் செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் அந்த ப்ராசஸ் டைம்லேயே பயோடிகிரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி நான் டாக்ஸிக். அப்படியே அந்த உள்ள ஃபிஷ்ஷஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு சி அனிமலோ சாப்பிட்டாலும் கம்ப்ளீட்டாக நான் டாக்ஸிக். ஸோ நாட் ஹார்ம்ஃபுல் ஃபார் தெம். மக்கள் பிளாஸ்டிக் பயன்பாட்டை நிச்சயம் குறைக்க வேண்டும் என்றும் பிளாஸ்டிக்குக்கான ஒரு மாற்றை எளிதில் கிடைக்க வழிவகை செய்தல் அவசியம் என்கிறார் சமூக ஆர்வலர் கதிரேசன். நம்ம இது சரியாக ரீசைக்கிள் பண்ணாதங்காட்டி இதோட பாதிப்புங்கிறது கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ விஷயத்தில் உள்ளே போகிறக்கு ஆரம்பிக்குது. அது அடுத்த தலைமுறையோட அழிவை நாம் இந்த தலைமுறை பார்க்குற அளவுக்கான ஒரு பாதிப்பான ஒரு பெரிய விஷயம். அதை ஐ திங்க் இந்த பிளாஸ்டிக்குங்கிறது ஒரு நடைமுறை வாழ்க்கையில் எப்படி அவங்களோட வாழ்க்கைக்கு எப்படி ஈஸியாக கொண்டு வந்துச்சோ அந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவாக நம்ம மற்ற ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வரக்க ஆரம்பிக்கும் போது இதை ப்ரிஃபர் பண்ணுறக்க ஆரம்பிப்பாங்க. இனிஷியலாக வந்து எவ்ரிபடி லைக்ஸ் த ப்ராடக்ட். ஏன் நீங்கள் நம்ம எந்த கஸ்டமர்ட்டையோ எந்த பீப்புள்டையோ இந்த போய் நம்ம ப்ராடக்ட் காமிச்சாலும் யூ ஆல் லைக் த ப்ராடக்ட். பட் அவங்க காஸ்ட்னு வரும்போது தான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 150 rupees அ கிலோ, நாங்கள் செல் பண்ணுறது 350 to 400 rupees அ கிலோ. ஸோ ஆல் டபுளுக்கு விட கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அதனால கொஞ்சம் ஹெசிடேஷன் இருக்குது. பிளாஸ்டிக் நம்ம ஒழிக்கவே முடியாது. இட்ஸ் இன் எவ்ரிடே லைஃப். ஸோ பிளாஸ்டிக் 100% போகுது. நம்ம மெயினாக டார்கெட் பண்ணுறது சிங்கிள் யூஸ் டிஸ்போசபிள் பிளாஸ்டிக்ஸுங்கிற ஹேபிட் தான் நம்ம நிறுத்த ட்ரை பண்ணுறோம். இட் வில் டேக் டைம். கண்டிப்பாக நடக்கும், பட் இட் வில் டேக் டைம்.